ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ராஜா. வெல்கம் டு ராஜாஸ் தூத்துக்குடி சமையல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான சுசியம் எப்படி பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க, நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நாளைக்கு 200 கிராம் கடலைப்பருப்பை நல்லா 10 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சம் வந்து மசிற ஸ்டேஜில் வந்துருக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவு ஜாங்கிரி வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல், ஒரு ஸ்பூன் சுக்குத்தூள், 2 ஏலக்காய். ஸோ உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மண்டவளத்தை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ தேவையான அளவு மண்டவளம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிடலாம். அதில் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் சுக்குத்தூளையும் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு தடவை பவுட்ராக வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அதாவது கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய், அதாவது தேங்காய் திருவி வச்சுருக்க தேங்காயை வந்து ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருக்கோங்க. அந்த தேங்காய் திருவலும் இந்த மாவோடு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ சில பேர் பாகு ஊற்றி அதில் வந்து மசிச்சு வந்து போடுவீங்க. ஸோ இது வந்து சிம்பிளான ஸ்டெப்பு. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் நம்ம வந்து வேலையை முடிச்சிடலாம். ஸோ அது வந்து ரொம்ப வந்து வேலையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ரெசிபியை வந்து கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாவை இந்த மாதிரி உருண்டைகளாக வந்து பிடிச்சி வச்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு ஓரமாக வந்து இருக்கட்டும். இப்போ அதுக்கு மாவு வந்து தயார் பண்ணிடலாம். நாளைக்கு 150 கிராம் மைதா மாவு வந்துருக்கேன். அதாவது இது ஒரு 1/2 கப் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு 6 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு தான் வந்து எடுத்திருக்கேன். கரெக்டாக வந்து இருக்கும். அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் உப்பு, அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து கலர் வந்துட்டால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து அதோட கொஞ்சம் வந்து கெட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் எண்ணெயை டிப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை இந்த மாவில் போட்டு நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாவு எல்லாமே மேலே வந்து அப்ளை ஆகிற மாதிரி நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுசியத்தை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க சுசியத்தை நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். ஸோ இன்னொன்று இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வேகட்டும். ஸோ நல்லா வந்து வெந்துருச்சு. இது ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ நம்மளோட சுசியம் வந்து தயாராகிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்க சுசியத்தையுமே இப்போ வந்து போட்டு எடுத்துடலாம். ஸோ ஆயில் அதேமாரி நம்ம வந்து டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ சுசியம் வந்து தயாராகிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.